ஹை நைன் பான் அந்த விபின் கிளாஷ் ஆஃப் கிளான் பப்ஜி மொபைல் ப்ளே பண்ணாதவங்க கூட கண்டிப்பாக கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 1 GB ராம்லேயே ஸ்மூத்தாக கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். பப்ஜி மொபைல் வந்ததுக்கப்புறம் நான் கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து ஓப்பன் கூட வந்து பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து ஓப்பன் பண்ணி. ஸோ திடீர்னு ஒரு ஐடியா வந்து தோணுச்சு, இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, எந்த மாதிரி புது ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம். நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக வந்து மறந்து போச்சு. ஸோ கிளாஷ் ஆஃப் கிளான் டவுன் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 13, ஓகே இப்போ லெவல் 14 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்துட்டு விளையாடிட்டு இருக்கும்போது லெவல் 11 தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 11-14 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அண்டு யாரெல்லாம் வந்துட்டு இப்போவும் கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து ப்ளே பண்ணுறீங்க, யாருக்கெல்லாம் கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து பிடிக்குமோ கண்டிப்பாக வந்துட்டு அதை கமெண்ட்ல லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாஷ் ஆஃப் கிளான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இது வந்துட்டு டவுன் ஆள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஈகிள் ஆர்ச்சரி. ஆக்சுவலாக வந்துட்டு இது அந்த டைமே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை அந்த டைம் இல்லைன்னு நினைக்கிறேன், சாரி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் இருந்துச்சு. ஸோ எனது எலக்ட்ரிக் டிராகனா ஏதோ ஒரு நினைக்கிறேன் இதோட நேம் வந்துட்டு. இது கிளான் கேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 9 இருக்குது. ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கா, ஓ மை காட். ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 இருக்குது. அண்டு கிங் அதுனா அதில் லெவலில் இருக்குது. கிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த இருக்குது. ஸோ இதோட பண்ணது கார்டன், ஆமாம் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 26 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எத்தனை வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரில, இதில் கிளிக் பண்ணாலே தெரியும் நினைக்கிறேன் அப்கிரேட் பண்ணும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு லெவல் 60-70 வரைக்கும் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிசோர்ஸ் இருக்கும்ல எங்கே இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவனோ அட்டாக் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஸ்கெல்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் அந்த லூட்டு, ஓகே இதெல்லாம் இருந்துச்சு, அவ்வளோ இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 35 லட்சம் இருக்குது, கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஆனிவர்சரி ஃபவுண்டனா ஃபவுண்டெயின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் அந்த டைம்லலாம் வந்து கிடையாது. ஸோ ஓகே இதை கலெக்ட் பண்ணிட்டோம். வேறு என்னது ஆக்சுவலாக அட்டாக் போகலாம் அப்படின்னு வந்து தோணுது, ஆனால் எனக்கு தெரியாது நான் அட்டாக் போனால் அப்படின்னா செத்துருவேன், அது எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இருந்தாலும் வந்துட்டு ஒரு அட்டாக் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபைண்ட் ஏ மேட்ச். ஸோ இதில் எவ்வளோ இருக்குது, 2.5 லட்சம் தான் இருக்குது. டார்க் எலிக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓ பூஸ்ட் ஹீரோ பூஸ்ட் ஆர்மி அப்படின்ற ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரில. இவத்தினா வந்து 6 லட்சம் அப்படிலாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்டிவாக வந்து கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சில அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டார்க் எலிக்சர்லாம் வந்து ரொம்ப இருக்குது. இதெல்லாம் அட்டாக் பண்ண முடியுமா சத்தியமாக எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே ஓடிக்கிறது அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை எனக்கு. தேவையில்லாமல் இந்த ட்ராஃபி தான் வந்துட்டு மைனஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பசங்க இருந்தாலும் வந்துட்டு நான் என்னோடய முயற்சியை கைவிட போகிறது கிடையாது. இதுக்கு எப்படியாவது இதில் ஒரு பேஸை நான் அடித்து, ஓகே இதில் என்ன எலக்ட்ரிக் ட்ராகன் இருக்குது. அண்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலூன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஒரு அட்டாக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு மொக்கை தான் வந்து வாங்க போகிறோம். ஓபி இந்த இருக்குது, ஒரு டெத்து பேஸ் இருக்குது. ஸோ இந்த டெத்து பேஸ் அடிக்கலாம், அவ்வளோ தான் நம்மளால் முடிஞ்சது. இதுதான் குயின் 53-ஆ, அப்போ அங்கே ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 அதே மாதிரி வந்து காமிச்சிது. ஓகே இருந்தாலும் வந்துட்டு இதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரில சத்தியமாக. சும்மா இதுக்கு கூட வந்துட்டு சப்போர்ட்டுக்கு அனுப்புவோம். ஓகே வேறு எதை 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 இதை இறக்கணுன்றதே தெரிய மாட்டேங்குது, அட கடவுளே. கமான் இது என்னது ப்ரோ, சத்தியமா எனக்கு ப்ரோ 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 இது வர இருந்துட்டு போயா போயா உள்ள போ உள்ள போ, எங்கேயாச்சும் போய் அடிங்க போய்.
இதுன்னு இதில் ரெண்டு அபிலிட்டி கொடுக்குதா புரியலையே எனக்கு. இந்த சத்தியமாக ப்ரோ எனக்கு புரியவே இல்லை ப்ரோ, இதை எப்படி அட்டாக் பண்ணுறதுண்டு எனக்கு ரொம்ப நாளாக நானால எதுவுமே வந்துட்டு சத்தியமாக எனக்கு புரியவே மாட்டேங்குது. இதுவரை இருந்துட்டு நொய் நொயின்னு வந்துட்டு நம்மளை உசுப்பேத்திட்டு இருக்குது ப்ரோ. கமான் கமான் மக்களே, இது என்னது? ஓ இது ஃப்ரீசிங் பெல். அச்சா நான் வர நினச்சிட்டு இருந்தேன் இது ஃப்ரீஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா இது வந்துட்டு வேற எதுக்கோ. கமான் கமான் மக்களே, மேக்ஸிமம் டவுனால் அடிச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்டார் வந்து கிடைக்கும், அடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே எனக்கு தெரிஞ்சு ஃபைனலி வந்து அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக் ஃபுல் லவ் நமக்கு மூணு ஸ்டார் இருந்து எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஆமாம் ஒரே ஒரு ஆர்ச்சர் டிராவர் தான் இருக்குது, அண்ட் அதை முடிஞ்சிச்சா அப்படி எஸ் த்ரீ ஸ்டார் வேறு மாதிரி டெத்து பேஸ் அடிச்சு த்ரீ ஸ்டார் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு தரமான ஒரு சிறப்பான சம்பவம் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் வேறு மாதிரி. நெக்ஸ்ட்ல வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் தான் அது கிடைக்குது. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டெத் பேஸ் அடிச்சு நம்ம த்ரீ ஸ்டார் வந்து எடுத்திருக்கோம். அண்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது, உண்மையிலே நமக்கு எனக்கு தெரியாத நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராயல் பாஸ்லாம் வந்து போடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு கிளியராக தெரில. அண்டு ஷாப்பிங் வந்துட்டு நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸ் அண்டு டிஃபென்ஸ் ட்ராப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு வேறு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்க, இதில் என்னது? ஓகே லேஅவுட்டு லேஅவுட் வந்து பார்த்துன்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்னது? இதெல்லாம் வந்துட்டு டொனேட்டு. ஸோ ஈவெண்ட்டு கமாண்ட்ரி ஓகே ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க கிளாஷ் ஆஃப் கிளான். வேறு ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் நம்மளோட ஆர்மி வந்துட்டு இது பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு எதுவும் நான் பார்க்கணும்னு நினச்சினேன், வேறு என்னது? ஸோ எனக்கே மறந்துச்சு ஆக்சுவலாக வந்துட்டு வேறு என்னென்ன செக் பண்ணுறது அப்படின்றது எனக்கே வந்து மறந்துச்சு. ஸோ ஓகே ரீசர்ச் இங்கே ட்ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்னென்ன வந்து ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்கிரேட் லெவல் டூ இது என்னது இதோட பேர்? ஹீரோஸு ஹீரோஸா இதோட பேர்? நான் இதெல்லாம் வந்து பார்த்தேன் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்குறேன். ஓகே இது இருந்துச்சு இதோட. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இருக்குது கோலம். ஆக்சுவலாக இது தெரியும் கோலம். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கோலம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உண்மையிலே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிளாஷ் ஆஃப் கிளான்ல வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அண்டு கண்டிப்பாக வந்துட்டு யாரெல்லாம் கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து இப்போவும் ப்ளே பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதை கமெண்ட்ல லீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பிடிச்சேன் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை நெக்ஸ்ட் வீடியோவில்.